இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசை சீரியலில் இப்போ மீனாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி ரொம்ப சென்சிபிளாக பேசினாங்க, அதாவது கரெக்டான விதத்தில் பேசி ஸ்ருதியும் ரவியும் இந்த வீட்டுக்கு கூட்டு வர்றது ஏன் வந்து நல்லது, அதே மாதிரி ரவி வந்து வருத்தப்படுறாரு அவர் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பெரிய பாவம் கிடையாது அப்படிங்கிறதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை மனசில் இருக்க ஈகோ ஒரு வேளை வந்து இப்படி நம்மளை பண்ணிட்டானே அப்படிங்கிற ஈகோவையும் குறைக்கிற மாதிரி நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருந்தன்மை தான் காட்டும், உங்களெல்லாம் பாராட்ட தான் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. சூப்பராக இதெல்லாம் நடந்து மீனா நல்ல பேர் வாங்கி மீனா பேசுறதுக்கு விஜயாவே வந்து கரெக்டாக பேசுகிறா பாருங்க மீனா அப்படின்னு வாயெல்லாம் பல்லாக வந்து பார்க்குற விஷயம்லாம் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் விஜயாவுடைய ஃபேவரிட் மகனான மனோஜுக்கு ஆப் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது நடக்குமா நடக்காதா நம்ம தான் வந்து அனுமானம் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டான வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு. அந்த விருகம்பாக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த தினேஷை பார்த்து தினேஷுக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க இவங்க ரோஹினி அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போயிருக்காங்க. ஸோ போய் அவன் ஸ்ருதி தானே அவங்க ஃப்ரெண்டு ஸ்ருதி இல்லையே அவங்க பொண்ணு ஃப்ரெண்டு பேரே மறந்துட்டேன் திடீர்னு. ஸோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து அவங்க வந்து கிளம்பும் பொழுது கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்கள பார்த்து ரோஹினி அங்கே பாரு இது வந்து இவன் தானே அது மனோஜ் தானே அது உன் புருஷன் மனோஜ் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே திருப்பி இவங்க வேற பார்த்துடுறாங்க. பார்த்தா அங்கே அந்த ஒரு கூட இருப்பாரு அந்த வட்டி கூட ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாருங்களேன் பாஸ் அங்க ரெண்டு பேர் அழகான பொண்ணுங்க நம்மளே பாக்குறாங்க அப்படிங்க இவர் உட்காந்து சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கட்டி வச்சு சாப்பிட்டு இருக்காரு மனோஜ். திரும்பி பார்த்து ஐயோ என் கொண்டாட்டியானு ஒரு ஷாக்காக இவங்க அப்படியே கிட்டக்க வந்து என்ன மனோஜ் பண்றீங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இவர் கண்டிப்பா சமாளிப்பாருன்னு நினைக்கிறேன் இது என் ஃப்ரெண்டு அதனால வந்து ஷோரூம்ல இருந்து இங்க வந்து இவரை பார்க்க வந்தேன் அப்படிங்க இவர் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தேன் அப்படி பண்ணி சமாளிச்சாலும் நம்பாம சந்தேகம் மட்டும் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும், கண்டுபிடிச்சு காரி தூ அப்படின்னு சொல்லி துப்பி மனுஷனா அணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சமயம் தான் இருக்கும். ஸோ நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ப்ரோமோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு, மாட்டுவாரா மனோஜ் இல்லை இதை கொஞ்சம் இழுப்பாங்கன்னு தோணுதாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.